மார்னிங். எடிப்பிங் கிராஃபின் ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த்னு சொல்லி ஒரு எடிட்டோரியல் கிரஸ்ட்னு ஒரு ரிப்போர்ட்டு 2021 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி எந்த மாதிரி இருக்குது இண்டஸ்ட்ரீஸில் அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த்துங்கிற வார்த்தைக்கு வந்து ஒரு சரியான இன்னும் ஒரு அட்டென்ஷன் வந்து லா மேக்கர்ஸும் கொடுக்கல, ட்ரேட் யூனியன்ஸும் கொடுக்கல அப்படி சொல்கிறாங்க. ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த்துங்கிறது ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் அங்கே உள்ள சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது லேபர்ஸ் அவங்களுக்கு வந்து சரியான சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுக்குறது ரொம்பவே முக்கியங்கிறாங்க. ஒரு ஃபயர் கிராக்கர் யூனிட்டாக இருக்கட்டும், இப்போ ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக இருக்கும், ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், அந்த மாதிரி நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து சரியான ஃபெசிலிட்டிஸ் சேஃப்டி ஃபெசிலிட்டிஸ் கிரியேட் பண்ணுறது அங்கே உள்ள ட்ரேட் யூனியன் மட்டும் இல்லாமல் ஒரு மானிட்டரிங் யூனிட்டும் வேணுங்கிறது சொல்லியிருக்காங்க. இங்கே 2 பிரைமரி ரெக்யூமெண்ட்ஸ் பார்க்குறப்ப ஒரு சேஃப்டியான ஒர்க் பிளேஸ் இருக்கணும்னா ஸ்ட்ராங் மானிட்டரிங் இன்ஸ்பெக்ஷன் இருக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா காம்ப்ரஹென்சிவ் டேட்டா பேஸ் டூ ஃப்ரேம் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் அண்ட் பாலிசிஸ், அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன்ஸ் பாலிசிஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் இன்ஜுரிஸ் பார்த்திங்கன்னா சில இடங்களில் மட்டும்தான் கவர்மெண்ட்ஸ் வந்து நோட் அவுட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. மைன்ஸு, ரயில்வேஸு, டாக்ஸு, போர்ட்ஸு, இந்த மாதிரி அசாடஸ் இன்ஸ்டிடியூட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் அவங்க கணக்கில் எடுக்காது ஒரு குவஸ்டின் மார்க்காக இருக்குது. இந்தியன் லேபர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் லேபர் பிரிவு கீழே இந்தியன் லேபர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் சில இண்டஸ்ட்ரியல் இன்ஜுரிஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதில் போய் பார்த்துக்கிறப்ப குஜராத் வந்து அதிகமாக பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க இண்டஸ்ட்ரியல் இன்ஜுரிஸில், ஃபெட்டல் நான் ஃபெட்டல் இன்ஜுரிஸில் பார்த்திங்கன்னா அவங்க டாப்பில் இருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ அங்கே உள்ள சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து குவஸ்டினாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்கணுங்கிறது சொல்லியிருக்காங்க. லேபர் பிரிவ்ஸ்க்கு வந்து சில சமயம் ஸ்டேட்ஸும் டேட்டாஸ் அனுப்புனாலும் அது வந்து ஒரு ரீசனபிள் டேட்டாஸாக இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான பாயிண்டே சொல்லியிருக்காங்க. நம்ம குளோபல் லெவலில் பார்க்குறப்ப இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன்ஸ் கீழே 2 கன்வென்ஷன் வந்து ரேட்டிஃபை பண்ணியிருக்கோம், அதாவது தீர்மானம் வந்து கொடுத்துருக்கோங்கிறப்ப லேபர் இன்ஸ்பெக்ஷன் கன்வென்ஷன் 1947 பண்ணோம், லேபர் ஸ்டாட்டிஸ்டிக் கன்வென்ஷன் 1985 பண்ணுறப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஆக்ஷன்ஸ் பாலிசி எடுக்கிறோமாங்கிறத குவஸ்டினாக இருக்குங்கிறத இந்த எடிட்டோரியல் சொல்லியிருக்காங்க. மிஷன் 2047 லேபர் மினிஸ்ட்ரி வந்து டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணுறப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பாலிசிஸ் கொண்டு வர்றது முக்கியங்கிறத இதிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். பார்ப்போம். தேங்க்யூ.